இந்திய தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புகளை வந்து மீன் பிடிப்பதை கண்டிச்சு இலங்கையில் இருக்கிற வடபகுதி மீனவர்கள் இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட செஞ்சு வராங்க. இது தொடர்பு தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவினுடைய தமிழக மீனவர்கள் வந்து இலங்கையினுடைய கடற்பரப்புக்குள்ளே நீண்ட நாட்களாக வந்து மீன் பிடிச்சு கொண்டு வராங்க. இந்த மீன்பிடி முறையினால் வந்து, அதாவது இந்தியாவின் தமிழக மீனவர்களுடைய மீன்பிடி முறையினால் இலங்கையில் இருக்கிற வடபகுதியில் இருக்கிற மீனவர்கள் பாரியர்களாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்தியாவினுடைய படகுகள் எல்லாமே வந்து பெரிய சைஸ், அதாவது நார்மலாக இலங்கையில் இருக்கிற வடபகுதி மீனவர்கள் பாவிக்கிற படகினை விட 2 மடங்கு 3 மடங்கு பெரிய படகுகள். அந்த படகுகளில் வந்து அவங்க மீன் பிடிக்கிற முறை வந்து 2 படகுக்கு இடையில் வந்து விலையினை நினைச்சு வந்து மீன் பிடிப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு அளவிலான ஒரு மீன்பிடி முறையாகும். இந்த மீன்பிடி முறையினால் வந்து இலங்கையில் இருக்கிற இலங்கை கடற்பரப்பில் இருக்கிற நிறைய மீன்கள் வந்து அந்த விலையினால் பிடிபடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. இதனால் வந்து இலங்கை கடற்பரப்பில் இருக்கிற மீன்வளங்கள் குறைவதற்கு பாரியர்களாக சந்தர்ப்பம் இருக்குது. இந்த மீன்பிடி முறையினால் வந்து இலங்கையில் இருக்கிற மீனவர்கள் பாரியர்களாக பாதிக்கப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்திய தமிழக மீனவர்கள் வந்து இவ்வாறான முறையின் மூலம் இலங்கை கடற்பரப்புக்குள்ளே வந்து, அவங்க இந்திய கடற்பரப்புக்குள்ளே அப்படி பிடிச்சா கூட பரவாயில்ல, இலங்கை கடற்பரப்புக்குள்ளே வந்து இப்படி மீன் பிடிக்கிறதால உண்மையிலேயே அந்த மீன்கள் வந்து பிடிபட வேண்டியது வந்து இலங்கையில் இருக்கிற வடபகுதி மீனவர்களுடைய வேலைகளில் அந்த மீன்கள் எல்லாமே வந்து இவர்கள் கொண்டு செல்றதால இவங்களுடைய வருமானமும் பாதிக்கப்படுது. அதனையும் தாண்டி ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற கடல் வளம் மீன் வளம் எல்லாமே வந்து பாரியர்களாக குறைஞ்சு கொண்டு போகுது. இந்த சந்தர்ப்பத்தை கண்டித்து நிறைய இடத்துல வந்து இலங்கையில் இருக்கிற வடபகுதி மீனவர்கள் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சு வந்திருக்கிறாங்க. தற்போது இன்றைய தினம் மார்ச் 3 நேற்றைய தினமும் இலங்கையில் இருக்கிற வடபகுதியில் இருக்கிற மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தை செஞ்சு வர்றாங்க. இன்றைய தினமில் மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்லையில் கடலுக்கு செல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் பங்கு கொள்கிறாங்க. இந்த இலங்கை இந்திய தமிழக மீனவர்களிடையிலான இந்த பிரச்சனை வந்து நீண்ட காலமாக வந்து போய்கொண்டிருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். இதுவரைக்கும் 170 இந்திய மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினரால் பிடிச்சு தடுத்து வச்சிருக்கிறாங்க. தமிழகத்தில் வந்து வளமையாக தமிழக மீனவர்கள் வந்து போன வாரம் வந்து இந்த கச்சதீவு அந்தணுவியல் பெருநாள் நடந்தது. இந்த கச்சதீவு அந்தணுவியல் பெருநாளுக்கு இந்தியாவினுடைய தமிழகத்தில் இருக்கிற மக்களும் தமிழகத்தில் இருக்கிற மீனவர்களும் வந்து பெறுவாங்க. அதே மாதிரி இலங்கையில் வடபகுதியில் இருக்கிற மக்களும் வடபகுதியில் இருக்கிற மீனவர்கள் வந்து போவாங்க. இந்த முறை என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இலங்கையில் வடபகுதியில் இருக்கிற மீனவர்கள் வடபகுதியில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் கச்சதீவு அந்தணுவியலுக்கு போயிருக்கிறாங்க. இந்தியாவினுடைய தமிழக மீனவர் யாருமே வந்து வரையில. இந்த தமிழக மீனவர்கள் எல்லாரும் வந்து கச்சதீவு அந்தணுவியல் பெறனால இந்த வருடம் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. புறக்கணித்து அந்த நாள் வந்து தமிழகத்தில் ஒரு போராட்டம் மட்டும் செஞ்சுருக்காங்க. அதாவது தமிழக மீனவர்களை வந்து இலங்கை கடற்படையினர் பிடிச்சு வச்சிருக்காங்க, அவங்கள வந்து விடுவிக்கணும்னு சொல்லி. இலங்கை கடற்படையினர் வந்து தமிழக மீனவர்கள் நிறைய பேர் பிடிச்சு வச்சிருக்காங்க. தற்போது இலங்கையில் வந்து ஒரு விடயம் வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது இந்த தமிழக மீனவர்கள் வந்து இலங்கையோட கடற்பகுதிக்குள்ளே இலங்கையோட வடபகுதியில் இருக்கிற கடல் பகுதிக்குள்ளே வந்து அத்துமீறி மீன் பிடிச்சாங்கன்னு சொன்னால் இவங்களுக்குரிய தண்டனையை வந்து கடுமையாக்கியிருக்காங்க. அதாவது பல வருட சிறை தண்டனையை வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஒரு 4-5 தமிழக மீனவர்கள் வந்து 5 வருட சிறை தண்டனை பெற்று கூட இலங்கை சிறைச்சாலையில் வந்து இருக்கிறாங்க. இதனை கண்டித்து வந்து தமிழக மீனவர்கள் வந்து போராட்டம் மட்டும் செஞ்சிருக்காங்க. உண்மையிலே வந்து ஒரு மீன்பிடி தொழிலில் பல நாட்களாக ஈடுபட்டு கொண்டு வர ஒரு மீனவன் ஒரு ஆளுக்கு கடல் எல்லையில் வந்து அவர் நோமலாக வந்து பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இந்திய கடல் எல்லையை தாண்டி நாங்கள் இலங்கை கடற்பரப்புக்குள்ளே போகிறோம், இலங்கை கடற்பரப்புக்குள்ளே மீன் பிடிக்கணும் அப்படிங்கிற வந்து நோமலாக வந்து அவங்களுடைய அனுபவத்தின் மூலம் வந்து அவங்களுக்கு அந்த அறிவு வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் தமிழக மீனவர்கள் வந்து தொடர்ச்சியாக இலங்கையினுடைய வடபகுதி கடற்பரப்புகளை வந்து மீன் பிடிக்கிறதால வந்து இலங்கையில் இருக்கிற வடபகுதி மீனவர்கள் வந்து பாரிய அளவிலாக பாதிக்கப்படுகிறார்கள். இலங்கையினுடைய கடல் வளமும் பாரிய அளவிலாக அழிஞ்சு கொண்டு போகின்றது. தற்போது இலங்கையினுடைய மீன்பிடித்துறை அமைச்சர் ஐயா டாக்டர் தேவானந்த் அவர்களும் இந்தியாவினுடைய உயர் அதிகாரிகளும் இது தொடர்பாக வந்து இந்த மீன்பிடித்துறையில் இருக்கிற இந்த பிரச்சனை தொடர்பாக வந்து கலந்துரையாடி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய உயர் அதிகாரியும் இந்தியாவினுடைய மத்திய அரசின் உயர் அதிகாரிகளும் இந்த இலங்கை இந்திய தமிழக மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு காண்பது தொடர்பாக வந்து பேச்சுவார்த்தை கணக்கம் காட்டியிருக்காங்க. அதாவது இந்திய தமிழக மீனவர்கள் இலங்கையினுடைய வடபகுதி கடற்பரப்புகளை அத்துமீறி வந்து மீன் பிடிக்கிறது தொடர்பாகவும், இலங்கை அரசினால் அந்த மீனவர்கள் வந்து தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவது தொடர்பாகவும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு எடுப்பது தொடர்பாகவும் வந்து இலங்கையினுடைய உயர்மட்ட அதிகாரிகளும் இந்தியாவினுடைய மத்திய அரசின் அதிகாரிகளும் வந்து 2 பேரும் இணைஞ்சு ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு இணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் கொடுத்த அழுத்தத்தினால இந்தியாவினுடைய மத்திய அரசின் அதிகாரிகள் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு தற்போது இறங்கி வந்திருக்கிறாங்க.
இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய கடற்பரப்பில் வந்து இந்த இந்திய தமிழக மீனவர்களுக்கும் இலங்கையில் இருக்கிற வடபகுதி மீனவர்களுக்கும் இடையில் வந்து கடற்பரப்பிலேயே வந்து நிறைய மோதல்கள் வந்து சம்பவங்கள் வந்து பதிவாகி இருக்குது. ஒரு சில சந்தர்ப்பங்களில் இந்திய தமிழக மீனவர் மீது இலங்கை கடற்படையினர் வந்து துப்பாக்கி பிரயோகமும் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த சம்பவங்களும் வந்து பதிவாகி இருக்குது. இதனை கண்டிச்சு வந்து தமிழகத்தில் இருக்கிற மீனவர்களும் சரி தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் நிறைய போராட்டங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது இந்திய தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினரால் வந்து சுடப்படுகிறார்கள்னு சொல்லி. உண்மையிலேயே வந்து இலங்கை கடற்படையினர் வந்து தமிழக மீனவர் மீது சுடப்பட்ட சம்பவங்களும் உண்மையிலேயே வந்து பதிவாகி இருக்கின்றனதான். இந்த சம்பவங்கள் வந்து அதாவது தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினால் சுடப்படுவதும் மற்றும் தமிழக மீனவர்களுக்கு இலங்கையில் இருக்கிற வடபகுதி மீனவர்களுக்கும் கடற்பரப்பில் நடைபெறுகின்ற மோதல்கள் மற்றும் இந்த தமிழக மீனவர்கள் இலங்கையினுடைய கடற்பரப்புகளை வந்து இலங்கையினுடைய கடல் வளங்களை வந்து கொண்டு போகிற தொடர்பாகும் இவ்வாறான பிரச்சனை வந்து பல நாட்களாக தொடர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண்றது வந்து முக்கியமான விடயமா மேலும் சொன்னால் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு உண்மையிலேயே நிரந்தரமான தீர்வு காணப்படுமாக இருந்தால் ரெண்டு தரப்புக்குமே வந்து அது ஒரு நல்ல ஒரு விடயமாக அமையும். இந்திய தமிழக மீனவர்களும் இலங்கை கடற்படையினரால் வந்து கைது செய்யப்பட மாட்டாங்க. மற்றது இந்திய மீனவர்களுக்கும் இந்திய தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை வடபகுதி மீனவர்களுக்கும் இடையில் வந்து கடற்பரப்பில் வந்து மோதல்கள் எதுவுமே இடம்பெறாது. மற்றது இலங்கை வடபகுதி மீனவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வருவாயினை வந்து பெருகிக் கொள்வதற்கான சந்தர்ப்ப மையம் அதாவது இந்திய தமிழக மீனவர்கள் இலங்கையினுடைய கடற்பரப்புகளை வந்து மீன்பிடிக்காமல் இருப்பாங்களா இருந்தால் இலங்கையினுடைய கடல் வளம் பெருகும் இலங்கையினுடைய மீன் வளம் பெருகும். இதனால் வந்து இலங்கையின் வடபகுதி மீனவர்களுக்கு வந்து அவர்களுடைய வருவாயினை அவருடைய வருமானத்தினை வந்து பெருகிக் கொள்வதற்கான சந்தர்ப்பமாகும். இதனால் வந்து இந்தியாவினுடைய மத்திய அரசின் உயர்மட்ட அதிகாரிகளும் இலங்கையினுடைய உயர்மட்ட அதிகாரிகளும் ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த பிரச்சனை தொடர்பாக வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு ஒன்று எடுப்பாங்களா இருந்தால் இது வந்து ரெண்டு தரப்புக்குமே வந்து சாதகமாக தான் அமையும். மற்றது இப்போ நடுவில் நடக்கிற இவ்வாறான பிரச்சனைகளை வந்து தவிர்த்துக்கொள்ளக்கூடியதாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த தகவலை தான் உங்களோட பயந்துரை சிந்தனால் இந்த இலங்கை இந்திய தமிழக மீனவர் தொடர்பான பிரச்சனை தொடர்பாக மேலதிய தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். மற்றது இதை விட வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி கேட்கணும்னு சொன்னால் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.